மாலனி பணிபுரிந்து வந்த தொழிற்சாலை ஆறு மாதங்களாகவே மூடப்பட்டு இருந்ததால் அதிக மன அழுத்தத்திற்கு உள்ளாகியிருந்தார் குடும்பத்தை அவருடைய பெற்றோரை கவனித்து வந்துள்ளனர் இந்நிலையில்தான் மதியம் மூன்று மணி அளவில் ரூபாலி வேலைக்காக வெளியே சென்று விட்டார் மாலை ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில்தான் வீடு திரும்பிய அவர் நீண்ட நேரமாக கதவைத் தட்டியும் திறக்காததால் வீட்டு உரிமையாளரிடம் மா மாற்றுச்சாவி வாங்கிக் கொண்டு கதவை திறந்துள்ளார் அப்போது அவருடைய இரண்டு குழந்தைகளுமே படுக்கையில் இறந்த நிலையில் கிடந்துள்ளனர் இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக போலீசாருக்கும் தகவல் கொடுத்துள்ளார் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போதுதான் கணவரின் பொறுப்பிலேயே குழந்தைகளை ஒப்பிடித்துவிட்டு சென்றதாகவும் கூறியுள்ளார் இதற்கிடையில் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு ஹைதர்பூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் போலீசாருக்கு தகவல் வந்தது அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட போதுதான் மலானி என்பது தெரியவந்தது இந்நிலையில்தான் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குழந்தைகளை கொன்றுவிட்டு மலானி தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க